Hi, hello, this is Vino from Nanga Nalu Peru. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஒன்றும் இல்லை, மைக் ஆனில் இருக்கான்னு பார்த்துக்கிட்டே. ஓகே, ஆனில் தான் இருக்கேன். இன்றைக்கான வீடியோஸ் அதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லணும்னு நினைக்கிறேன், அதை சொல்லிடுறேன். ஸோ எதுக்காக நம்ம சேனலில் வந்து ஸ்லேட் ஸ்டிக் பற்றி நிறைய வீடியோஸ் போடுறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நிறைய பேர் வந்து அதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. அந்த வீடியோஸ் மட்டும்தான், ஆனஸ்ட்டாக சொல்லணுன்னா அந்த வீடியோஸ் மட்டும்தான் ஆயிரங்களை கடந்து போகுது. மற்ற வீடியோங்களில் நூற்று கணக்கிலே நின்றுடுது. ஸோ ப்ளஸ் அதுவும் ஒன்று தான், அதோடய அவேர்னஸ் வீடியோஸ், அதை பற்றி வர கமெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ அதுக்கான கமெண்ட் ரீடிங் வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு எதுக்காகனா, நிறைய பேர் வந்து இதுலேருந்து வர்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு வீடியோவில் ஒரு ரெண்டு பேர் வந்து நான் சாப்பிட்றது இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க, அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து இது சாப்பிட்றதுனால போடுறீங்க அப்படின்றீங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. லாஸ்ட் வீடியோவில் எதுக்கு நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்காமல் போட்டேன் அப்படின்னா, எப்படி சொல்கிறது, வெளியில் இருக்கிறவங்களும் பார்க்குறாங்க, தமிழ் வந்து புரியாதவங்களும் பார்க்குறாங்க. ஸோ ஒரு பல்பத்தை வந்து நம்ம சூடு பண்ணி சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி சாப்பிடும் பொழுது நம்மளோட பிரச்சனைகள் வந்து அதிகமாகுது. அதை பற்றி இன்னொரு ஒரு வீடியோவில் நான் பேச போகிறேன். இந்த வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜயா பிராண்டோட ஸ்லேட் ஸ்டிக், தெரியுதுங்களா? ஜயா பிராண்டோட ஸ்லேட் ஸ்டிக்கு. இதோட நெட் வெயிட் நான் வந்து வெயிட் போட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். இதோட வெயிட் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா, 92 grams இருக்குது. ஸோ இந்த 92 grams வந்து நம்ம ரவுண்ட் ஆகிட்டோம்னா 100 grams வச்சுக்கலாம். அப்படி இல்லை, கொஞ்சம் கம்மியாக சொல்லணும்னா ஒரு 80 gram வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போது ஒரு நாளைக்கு ஒரு சிலர் சொல்கிறாங்க நிறைய சாப்பிட்றேன்றாங்க, அதெல்லாம் விட்டுருங்க. ஆவரேஜாக சாப்பிட்றது வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு டப்பா பல்பம் சாப்பிட்றாங்க. இந்த ஒரு பாக்ஸ் பல்பத்தில் எவ்வளோ பீசஸ் இருக்குது? ஸோ அதை நம்ம வந்து மென்று நம்ம வாய்க்குள்ளே தொண்டை வழியாக முழுங்கி வயிற்றுக்குள்ளே போகும்பொழுது அது எவ்வளோ அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இதெல்லாமே வந்து எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ. நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து அதை தண்ணியில் கரைச்சா கூட கரையில் 2-3 days வச்சு வெயிட் பண்ணி பார்த்தோம். அதுவும் கரையில் நான் ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து சூடு பண்ணாலும் அதோடய தன்மை வந்து இன்னும் தான் அதிகமாகுது. அதாவது அதோட கரையும் தன்மை இன்னும் தான் ஸ்ட்ராங் ஆகிடுது. அதை செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் போட்டிருந்தேன். தேர்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து எவ்வளோ குவான்டிட்டி வருது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13 13 பீசஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு பிராண்டுக்கு வந்து ஒரு ஒரு அளவு வந்து மாறுபட்டு கொண்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த உரல் உங்களுக்கு தெரியுதா? தெரியுது லைட்டாக. ஓகே, நம்ம வந்து மிக்சியில் தான் அரைக்க போகிறோம், ஜாரில். ஆனால் வந்து நம்ம அப்படியே போட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் மிக்சி. அதனால் லைட்டாக இந்த மாதிரி வந்து நம்ம குட்டி குட்டி பீசஸாக வந்து உடச்சி சேர்த்துக்கலாம். ஸோ நம்மளோட சேனலில் வந்து நிறைய வீடியோஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இதை தவிர்த்து நம்ம சேனலில் வந்து நிறைய லைஃப் ஸ்டைல் விளாக்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஷாப்பிங் வீடியோஸும் இருக்குது. ஸோ அதையும் போய் விசிட் பண்ணுங்கள். அதுக்கும் உங்களோட சப்போர்ட்ஸை கொடுங்க, ரொம்ப தேவையாக இருக்குது. ப்ளஸ் வேறு என்ன சொல்லணும்னு நினச்சா அப்படின்னா, நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் ஆளுக்கு ஒரு ரெண்டு வீடியோஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, தொடர்ந்து நம்ம சேனலில் அந்த மாதிரியான வீடியோஸை நம்ம அப்லோட் பண்ணலாம். அப்படியே கூட போடலாம், ஆனால் அப்படியே போட்டால் மிக்சி ஜாரு பிளேடு ஏதாவது ஆகிடுமான்னு ஒரு டவுட். அதனால் போதும், ஒரு சும்மா ரஃப்பாக இந்த மாதிரி வந்து நம்ம சாப் பண்ணிட்டு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த பாருங்க, அதே மாதிரி அந்த ஒரு கடையில் இன்டர்வியூ எடுத்திருந்தேன் இல்லைங்களா, அந்த வீடியோவும் வந்து கண்டினியூ ஆகும். இன்னொரு ஒரு கடையில் வேற ஷாக்கிங் நியூஸ் என்னென்னா, அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 500 bulbs கிட்ட சேல் ஆகுது. நிறைய போட்டேன் நினைக்கிறேன். இது வரைக்கும் எனக்கு கொடுத்துருக்க சப்போர்ட்டுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய எல்லா வீடியோஸும் கொஞ்சம் பாருங்கள். ஸோ ஒரு கைண்ட் ஆஃப் வீடியோஸ் மட்டும் தான் நம்ம சேனலில் இட்டு கொடுத்துருக்கு. அது வந்து நம்மளோட ஸ்லேட் ஸ்டிக், செகண்ட் வந்து ஷாப்பிங் வீடியோஸ். ஸோ அது இல்லாமல் எல்லா வீடியோக்கும் நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் என்று நான் நினைக்கிறேன்.
ரெக்வெஸ்ட்டாக தான் கேட்டுக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி தெரியுதுங்களா, குட்டி குட்டியாக வந்து நம்ம சாப் பண்ணியாச்சு. சி, சாப் பண்ணியாச்சுன்ற பாருங்கள், குட்டி குட்டியாக வந்து நம்ம நொறுக்கி வச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். அதற்கு வெயிட் பண்ணுங்கள், வேறு வீடியோஸும் மறக்காம. அவ்வளோதான், அரைச்சி கொண்டு வந்தாச்சு. இங்க நான் காட்டுறேன்ப்பா, சுட சுட புகையாக கிளம்புது. ஸோ அதாவது அந்த பவுடர் ஆனதுனால அப்படி இருக்குது என்று நினைக்கிறேன். ஓகே, இப்போது நம்ம இதை பவுடராக பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா, கேமராமேன் இல்லாதனால ஸ்டாண்டு வச்சு பண்ணுறேன். ஓகே ஓகே, இதை வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ இது மூலமாக இந்த வீடியோ மேக் பண்ணுறதோட ரீசன் என்னென்னா, அப்போது ஒரு நாளைக்கு நம்ம ஒரு டப்பா பால் பண்ணி சாப்பிட்றவங்களாக இருந்தோம் அப்படின்னா, அதாவது 12 to 13 பீசஸ் வரைக்கும் நம்ம சாப்பிட்றவங்களாக இருந்தோம் அப்படின்னா, 80 கிராம்ஸ் ஸ்டேட் ஸ்டிக் வந்து நம்ம சாப்பிட்றோம். ஸோ அந்த பாக்ஸோட வெயிட் அதெல்லாம் கூட நம்ம மைனஸ் பண்ணிடலாமே, சாப்பிட்றோம். ப்ளஸ் வந்து எவ்வளோ அளவுக்கு சாப்பிட்றோன்றதை பார்த்தோம்னா, நிறைய பேர் வந்து அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் கொடுக்குறீங்க, அது எங்களுக்கு இன்னும் இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. அக்கா நீங்கள் போட்டதுனால அதை பார்த்து நான் வந்து சாப்பிட்றதில்ல, இந்த எக்ஸ்பிரிமெண்ட் வீடியோஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, டாக்டரோட இது எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நிறைய பேர் சொல்கிறீங்க. பாருங்கள், டைம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸை போய் ஓப்பன் பண்ணி பாருங்கள், சந்தேகம் இருக்கிறவர்கள். இந்தளவுக்கு வந்திருக்கு, தெரியுதுங்களா, இந்தளவுக்கு வந்து நமக்கு வந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். இந்தளவுக்கு நம்ம ஒரு நாளைக்கு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பு என்ன ஆகுறதுன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு சிமெண்ட்டு, ஒயிட் சிமெண்ட்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. எவ்வளோ வந்திருக்கு பாருங்க, தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண உடனே ஒரு நாளைக்கு நம்ம 80 கிராம் ஸ்லேட் ஸ்டிக் சாப்பிட்டோம் அப்படின்னா நாளடைவில், இதோட இப்போ தாங்க ரீசன்ட் டைம்ஸில் தான் இது சாப்பிட்றவங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அப்படின்றத வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. தயவுசெய்து இதை கம்மி பண்ணிக்கோங்க. என்கிட்ட நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க, என்னால் நிறைய பேருக்கு கமெண்ட் பண்ண முடியல. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்குலாம் சாரி. தொடர்ந்து வந்து நீங்கள் வந்து உங்களோட கேள்விகளை கேளுங்கள். நீங்கள் வந்து இந்த மாதிரி வேறு எப்படியாவது நம்ம வந்து அவேர்னஸ் வீடியோஸ் வந்து இன்னும் நிறைய கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது எங்கள் கூட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம அதிகம் வந்து செய்து காட்டலாம். பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு சாப்பிட்டா என்ன ஆகும்னு மட்டும் பாருங்கள். ஓகேவா, ஸோ இதோடு நான் இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நாங்கள் 4 பேர் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ப்ளீஸ் பெல் பட்டனை டேப் பண்ணிவிட்டு எல்லா வீடியோஸும் பாருங்கள். வேறு எதுவும் சொல்ல, சப்போர்ட் பண்ணால் மட்டும் போதும். தேங்க்யூ.